ஹலோ எவ்ரிவன். ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதமாகவே சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து மத்திய அரசுன்னு கூப்பிடணுமா இல்லை வந்து ஒன்றிய அரசுன்னு கூப்பிடணுமான்னு ஒரு டிபேட் போயிட்டு இருக்குது. ஸோ இது என்ன மத்திய அரசு ஒன்றிய அரசுன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது உலகமே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இருக்குது, அதாவது யூனிட்டரி கவர்மெண்ட், ஃபெட்ரல் கவர்மெண்ட். இந்த இது ஏன் இப்படி யூனிட்டரி கவர்மெண்ட் ஃபெட்ரல் கவர்மெண்ட் எதை வச்சு இதை பிரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை வச்சு அது வந்து யூனிட்டரி கவர்மெண்ட்டாக இல்லை ஃபெட்ரல் கவர்மெண்ட்டாக, அதேமாரி ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ பவர் இருக்குது அதை வச்சு வந்து ஒரு கவர்மெண்ட் வந்து ஃபெட்ரல் கவர்மெண்ட்டாக இல்லை வந்து யூனிட்டரி கவர்மெண்ட்டானு பிரிப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃபெட்ரல் கவர்மெண்ட்னா என்னென்னு பார்ப்போம். ஃபெட்ரல் கவர்மெண்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது ரெண்டு கவர்மெண்ட் இருக்கும் ஒரு கண்ட்ரியில், ஒன்று ஸ்டேட் கவர்மெண்ட் இன்னொன்று வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட். இந்த ரெண்டு கவர்மெண்ட்டுக்குமே பவர் வந்து பிரித்து கொடுத்துருப்பாங்க. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு பவர் இருக்கும், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு பவர் இருக்கும், ரெண்டுமே வேறு வேறு பவர். சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோட பவரை டாமினேட் பண்ண முடியாது, அதே போல் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பவரை டாமினேட் பண்ண முடியாது. இவங்களுக்கு வந்து பவர், அதாவது ரெண்டு பேருமே அவங்கவுங்க பவருக்கு உட்பட்டு தான் நடக்கணும். ஸோ இந்த பவரை யார் வந்து அவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த நாட்டோட கான்ஸ்டிடியூஷன், அதாவது அரசியல் அமைப்பு சாசனம். ஸோ அந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபெட்ரல் கண்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு சாசனத்துக்கு தான் சுப்ரீம் பவர் இருக்குது. ரெண்டு பேரும், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டு ரெண்டு பேருமே வந்து அந்த அரசியலமைப்பு சாசனத்தின் படி தான் நடக்கணும், அவங்க பவருக்கு உட்பட்டு தான் நடக்கணும். ஸோ அதே போல் அந்த அரசியலமைப்பு சாசனத்தை வந்து பாதுகாக்கிறதுக்கு யார் இருப்பான்னு பார்த்தீங்கன்னா ஜுடிஷியரி, அதாவது அந்த நாட்டு கோர்ட். இப்போ நமக்குலாம் இப்படி சுப்ரீம் கோர்ட் இருக்குது, அதுபோல் வந்து ஒவ்வொரு நாட்டு, அதாவது ஃபெட்ரல் கண்ட்ரிலாம் ஒரு ஐ கோர்ட் இருக்கும். அந்த கோர்ட் வந்து அந்த அரசியலமைப்பு சாசனத்தை வந்து பாதுகாக்கும். இந்த கோர்ட் வந்து எப்படி செயல்படும்னா இண்டிபெண்ட்டாக செயல்படும், அதாவது எந்த கவர்மெண்ட்டுக்குள்ளேயும் சாராமல் இதுவே இண்டிபெண்ட் பாடியாக வந்து செயல்படும். ஸோ இதுதான் வந்து ஃபெட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அம்சங்கள். அதே போல் வந்து ஃபெட்ரல் கவர்மெண்ட்டோட கான்ஸ்டியூஷனை வந்து யாராலுமே மாற்றி அமைக்க முடியாது. இது வந்து ஒரு ரிஜிட் கான்ஸ்டியூஷன். இதை வந்து எந்த கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் நினச்சாலும் ஸ்டேட் கவர்மெண்ட் நினச்சாலுமே வந்து இதை வந்து மாற்றி அமைக்கவே முடியாது. ஸோ இதுதான் வந்து ஃபெட்ரல் கவர்மெண்ட்டோட அம்சங்கள். ஸோ யூனிட்டரி கவர்மெண்ட்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கவர்மெண்ட் தான் இருக்கும், அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட். அசுர பலத்தோடு இருக்கும், ஸ்டேட் கவர்மெண்ட்டு அந்த கண்ட்ரியில் இருக்காது. அப்படியே இருந்தாலும் அதுக்கு வந்து யார் வந்து பவர் கொடுப்பான்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பவர் கொடுக்கும். ஸோ ஃபெட்ரல் கண்ட்ரியில் என்ன பார்த்துருப்போம், சென்ட்ருக்கும் ஸ்டேட்டுக்கும் ரெண்டு பேருக்குமே பவர் கொடுக்குறது வந்து கான்ஸ்டிடியூஷன். ஆனால் யூனிட்டரி கண்ட்ரீஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பவர் கொடுக்குறது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கும். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் மொத்த ஸ்டேட் ஆர் ப்ராவின்சஸ் எதுவாக இருந்தாலும் மொத்த கண்ட்ரியுமே கண்ட்ரோல் பண்ணுறது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக தான் இருக்கும். அதே போல் அங்கே வந்து ஜுடிஷியரி இருந்தாலும் அது மேபி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீழே இருக்கலாம், இல்லைனா வந்து மேபி இண்டிபெண்ட்டாக இருக்கலாம், அது வந்து அந்தந்த நாட்டை பொறுத்து. அதேமாரி வந்து அதோடய கான்ஸ்டியூஷன் வந்து ரிஜிட் கிடையாது, ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் முழு பவர் இருக்கனால அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் நினச்சா அந்த கான்ஸ்டியூஷனையே மாற்றி அமைக்க முடியும் யூனிட்டரி கவர்மெண்ட்டில். ஸோ யாரெல்லாம் ஃபெட்ரல் கவர்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரேலியா, இவங்கெல்லாம் வந்து ஃபெட்ரல் கவர்மெண்ட்ஸ். அதேமாதிரி வந்து யூனிட்டரி கவர்மெண்ட் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டன், அதாவது யுனைடெட் கிங்டம், ஃப்ரான்ஸ், சைனா, ஜப்பான், இவங்களாம் வந்து யூனிட்டரி கவர்மெண்ட். இவ்வளோ தான் வந்து ஃபெட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் யூனிட்டரி கவர்மெண்ட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். அண்ட் ஒன் மோர், இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபெட்ரல் கவர்மெண்ட் வந்து டுவல் சிட்டிசன்ஷிப் இருக்கும், அதாவது அந்த கண்ட்ரி, அதாவது மக்களுக்கு வந்து அந்த கண்ட்ரிக்குன்னு ஒரு சிட்டிசன்ஷிப் இருக்கும், அந்த ஸ்டேட்டுக்குன்னு ஒரு சிட்டிசன்ஷிப் இருக்கும். ஸோ இவ்வளோ தான் வந்து ஃபெட்ரல் அண்ட் யூனிட்டரி கவர்மெண்ட்டோட டிஃப்ரென்ஸ். ஸோ இந்தியா எப்படிப்பட்ட கவர்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஒரு குவாசி ஃபெட்ரல் கவர்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஆரல்ஸ் நம்ம பாஷையில் சொன்னால் ஒரு ஹைப்ரிட், அதாவது என்னென்னா ஃபெட்ரல் கவர்மெண்ட்டோட ஃபீச்சர்ஸும் இந்தியாவில் இருக்குது, அதேமாதிரி யூனிட்டரி கவர்மெண்ட்டோட ஃபீச்சர்ஸும் வந்து இந்தியாவில் இருக்குது. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து இந்தியாவோட நேச்சர், அதாவது இந்தியாவை வந்து வெளிப்படையாக பார்க்குற ஒரு ஃபெட்ரல் கண்ட்ரி மாதிரி தெரியும், பட் ஃபெட்ரல் கண்ட்ரியில் இல்லாத அளவுக்கு நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து நிறைய பவர் இருக்குது. ஸ்டேட் கவர்மெண்ட்டை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து பவர் இருக்குது. அந்த பவர் யார் கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்ம இந்தியாவோட அரசியலமைப்பு சாசனம். ஆக்சுவலாக வந்து யூஎஸ் வந்து ஃபெட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் நம்மளுடைய ஃபெட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் 1776 July 4 யூஎஸ் வந்து பிரிட்டன் கிட்டேருந்து இண்டிபெண்டன்ஸ் வாங்கினப்போ 13 மாகாணங்களாக பிரிஞ்சு இருந்துச்சு. இப்போ வந்து 50 மாகாணங்கள் இருக்குது, 50 மாகாணங்கள் இருக்குது யூஎஸில். அப்போது வந்து ஒரு 13 மாகாணங்கள் இருந்துச்சு. அந்த 13 மாகாணங்களும் இண்டிபெண்டன்ஸ் வாங்கி நாமெல்லாம் ஒன்றா இருக்கலாம், நம்ம வந்து ஒரு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கான ஒரு கண்ட்ரியை ஃபார்ம் பண்ணலாம்னு சொல்லி ஒரு ஸ்டேட்ஸ்லாம் அக்ரிமெண்ட் போட்டு ஃபார்ம் ஆனது தான் வந்து ஒரு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. ஆனால் இந்தியா எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவும் அதே பிரிட்டன் கிட்டேருந்து தான் இண்டிபெண்டன்ஸ் வாங்கிச்சு. ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆனது சென்ட்ரல் கவர்மெண்ட், அதுக்கப்புறம் கான்ஸ்டியூஷன் வைஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட்டை வந்து பிரித்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அப்புறம் உருவானது தான் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்.
ஸோ அல்டிமேட்டாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்க்கு அப்படியே ஆப்போசிட்டாக நடந்திருக்கு. அங்கே வந்து ஸ்டேட்லாம் அக்ரிமெண்ட் போட்டு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க, அவர் ஒரு கண்ட்ரியை ஃபார்ம் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே வந்து ஃபஸ்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகுது, அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்டேட்லாம் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ யூஎஸ்க்கு அப்படியே ஒரு ஆப்போசிட் ஃபெட்ரல் கண்ட்ரி தான் வந்து இந்தியா. அதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட்டெல்லாம் வந்து கிரியேட் பண்ணதுனால ஆக்சுவலாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து அரசியலமைப்பு சாசனத்தில் ஒரு நிறைய பவர் இருக்குது. அதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்குது, அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். அதனால தான் வந்து அமெரிக்கா என்ன சொல்லுவாங்கன்னு என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்டிஸ்ட்ரக்டபிள் யூனியன் வித் இன்டிஸ்ட்ரக்டபிள் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது யூனியன் கவர்மெண்ட்டையும் யாராலையும் அழிக்க முடியாது, ஸ்டேட்டையும் யாராலையுமே அழிக்க முடியாது. ஆனால் இந்தியாவை என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்டிஸ்ட்ரக்டபிள் யூனியன் வித் டிஸ்ட்ரக்டபிள் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் நினச்சா ரெண்டு ஸ்டேட்டை ஒன்றா இணைக்கவும் முடியும், இல்லை ஒரே ஸ்டேட்டை வந்து ரெண்டாக பிரிக்கவும் முடியும். அதாவது ஜம்மு காஷ்மீர்லேயும் ஆந்திரா பிரதேசம், அது எப்படி தெலுங்கானா ஆந்திர பிரதேசம் பிரிஞ்சது, சென்ட்ரல் கவர்மெண்ட் நினச்சா அதை வந்து ஸ்டேட்ஸோட பவுண்ட்ரிஸை வந்து மாற்றி அமைக்க முடியும். அதனால தான் வந்து இந்தியாவை என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்டிஸ்ட்ரக்டபிள் யூனியன் வித் டிஸ்ட்ரக்டபிள் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி இருக்கிற ஏன் இப்படி ஒரு குவாசி ஃபெட்ரல் கண்ட்ரி ஃபார்ம் ஆகிறதுக்கு பேசாமல் யூனிட்ரி கவர்மெண்ட்டே ஃபார்ம் ஆயிருக்கலாமே, அது ஏன் வந்து குவாசி ஃபெட்ரலாக ஃபார்ம் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய நாடு. அது வந்து பார்த்திங்கன்னா நார்த் டு சவுத் ஈஸ்ட் டு வெஸ்ட் எல்லாருமே வந்து பல விதமான மக்கள் வாழ்கிறாங்க. அதாவது எத்னிக்கலி டிஃப்ரெண்ட் பீப்புள், லிங்குஸ்டிக்கலி டிஃப்ரெண்ட் பீப்புள், எல்லா பல வகையான மக்கள் இந்தியாவில் வாழ்கிறதுனால ஒரே சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் பல வகையான மக்களையும் வந்து ரூல் பண்ணுறதுக்கு கடினமான ஒன்று. அது மட்டும் இல்லாமல் அது சரியாக இருக்காது, ஏன்னா வந்து ஒரு தமிழ்நாட்டில் மக்களை ரூல் பண்ணால் ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணதானே அது சரியாக இருக்கும். அதே மாதிரி மராத்தியர்களை ரூல் பண்ணால் ஒரு மராத்தியர்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மகாராஷ்டிரியன் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணதான் அது ஏற்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் வந்து என்ன பண்ணாங்க, இந்தியா வந்து ஃபெட்ரல் ஸ்டேட்ஸ் அதாவது குவாசி ஃபெட்ரலாக இருக்கட்டும், அங்கே வந்து அதில் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கட்டும், பட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஸ் அ சம் ஐ பவர் வித் தேன் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு கான்ஸ்டியூஷனை வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபெட்ரல் கண்ட்ரியில் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு டூல் சிட்டிசன்ஷிப்லாம் கிடையாது, ஒரே சிங்கிள் சிட்டிசன்ஷிப் அதாவது இந்தியன் சிட்டிசன்ஷிப் அது மட்டும்தான். அதேமாதிரி நம்மளுடைய அரசியலமைப்பு சாசனமும் பார்த்திங்கன்னா யாராலுமே மாற்றி அமைக்க முடியாது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டு ரெண்டுமே வந்து அரசியலமைப்பு சாசனத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நடக்கணும், அவங்கவுங்க பவர்ஸ்க்கு உட்பட்டு தான் நடக்கணும். என்ன அரசியலமைப்பு சாசனத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அதிகமான பவர்ஸ் இருக்குது, அதாவது அரசியலமைப்பு சாசனத்தில் வந்து மூணு லிஸ்ட் இருக்குது, அதாவது சென்ட்ரல் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட்னு. இல்லை சென்ட்ரல் லிஸ்ட் ஆஃப் பவர்ஸ் வந்து அதிகம். இதேமாதிரி கன்கரண்ட் லிஸ்ட்டில் பார்க்குறப்ப இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம நாட்டில் வந்து ஸ்டேட்டும் வந்து லாவை வந்து ஃப்ரேம் பண்ணலாம், அதேமாதிரி வந்து சென்ட்ரலும் ஒரு லாவை ஃப்ரேம் பண்ணலாம். ஸோ அப்படி இருக்கிறப்ப இப்போ ஒரு சென்ட்ரல் வந்து ஒரு லாவை ஃப்ரேம் பண்ணுறாங்க, அதுக்கு அகெயின்ஸ்டாக இப்போ ஸ்டேட் வந்து ஒரு லாவை ஃப்ரேம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ ரெண்டு லாவும் கான்ஃப்ளிக்ட் ஆகுது, ரெண்டு லாவும் ஸோ ஆப்போசிட் ஆப்போசிட் லாவை வந்து மேக் பண்ணுறப்ப அல்டிமேட்டாக யாரோடைய லா யார் ஃப்ரேம் பண்ண லா வந்து வேலிட்னு பார்த்தீங்கன்னா அது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃப்ரேம் பண்ண லா தான் வேலிட். பிகாஸ் கன்டென்ட் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வந்து லா ஃப்ரேம் பண்ணுறதுல வந்து பவர் வந்து கான்ஸ்டியூஷன் வந்து கொடுக்குது. ஸோ அந்த கான்ஸ்டியூஷனை பாதுகாக்க தான் நம்ம நாட்டில் வந்து சுப்ரீம் கோர்ட் இருக்குது. ஸோ சுப்ரீம் கோர்ட்டை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதே போல் வந்து சுப்ரீம் கோர்ட் வில் ஆக்ட் ஆஸ் அ கார்டியன் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன், அதாவது அந்த கான்ஸ்டியூஷனை பாதுகாக்கிறதுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் இருக்குது. ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி நம்ம நாட்டில். ஸோ திஸ் மேன் பிஆர் அம்பேத்கர், இவர் வந்து த மேன் பியாண்ட் டைம், ஆர் காலத்துக்கு ஒரு அப்பாற்பட்டவர்னு சொல்லலாம். ஸோ இவரையும் ஒரு கமிட்டி எவ்வளோ சூப்பராக ஒரு கான்ஸ்டியூஷன் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க, அதாவது ஒவ்வொரு ஸ்டேட்டோட உரிமைகளும் பறிக்கப்படக்கூடாது, அதே போல் பல வகையான மக்கள் இந்தியாவில் வாழ்கிறனால இந்தியாவோட ஒற்றுமைக்கும் வந்து பாதிப்பு வந்துடக்கூடாது. ஸோ இவ்வளோ சூப்பராக ஒரு கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க பாங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இதான் யூனிட்டரி கவர்மெண்ட் ஃபெடரல் கவர்மெண்ட்டோட ஒரு எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ இதோடு நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை.